வணக்கம் அன்பு உறவுகளுக்கு, இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் எந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளருடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, ஃபைனலான கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும், இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் ஒரு முழுமையான தகவலை நீங்கள் பார்த்துக்கலாம். ரிசல்ட் என்றைக்கு வெளியிட போகிறாங்க அப்டேட் இந்த வீடியோவுடைய இறுதியில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் சீருடை பணியாளருடைய தேர்வு 2023 நடத்தப்பட்டதுங்க. ஸோ இந்த வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 3359 பேர் வந்து பார்த்திங்கன்னா பிசி எடுக்க பிசி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயில் வார்டன் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர்மேன், இந்த கேட்டகரிக்கு எல்லாமே எடுக்கிறாங்க. ஸோ இந்த மூன்று கேட்டகரிக்கு இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இது மட்டுமே இல்லை, மீதி இன்னும் ஒரு 1500 வேகன்சிஸ் வந்து புதிதாக சேர்க்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைய சுச்சுவேஷனை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு உண்டான பிப்ரவரி மாதத்தில் நடக்கும் அப்படின்றதுக்குண்டான டேட்ஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, ரிசல்ட்டு இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலைங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசியுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜனவரி 9, 10, 11 இந்த மூன்று தினங்களில் 100% ரிசல்ட்டு வந்துருங்க. அதனால் கவலையே பட வேண்டாம், ரிசல்ட்டை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஆனால் இந்த கட் ஆஃப் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் உங்களுடைய ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. கம்யூனிட்டி வைஸாக நான் கட் ஆஃப் சொல்கிறேன். ஹையஸ்ட் மார்க்கு வந்து பார்த்திங்கன்னா 70, லோயஸ்ட் மார்க்கு 26-38ங்க. ஸோ ஓசி கம்யூனிட்டியாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கு வந்து ஆண்களுக்கு 58 பெண்களுக்கு 52 வரும். பிசி கம்யூனிட்டியாக இருக்க வரைக்கும் ஆண்களுக்கு 58 பெண்களுக்கு 58 மதிப்பெண்களும் கண்டிப்பாக வருங்க. எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரிக்கு ஆண்களுக்கு 57-58 பெண்களுக்கு 57 வரும். பிசி முஸ்லீம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 45-48 பெண்களுக்கு வந்து 45-47ங்க. எஸ்சி கேட்டகரியில் நீங்கள் பார்க்குறப்ப ஆண்களுக்கு 56-58 சிறிது மதிப்பெண்கள் மாறுங்க. அதுவே பெண்கள் கேட்டகரிக்கு 56-57 மதிப்பெண்கள் வருங்க. எஸ்சிஏ கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு 56 பெண்களுக்கு 54 இருந்தால் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து பிடபிள்யூ எக்ஸரிஸ்மென்ட் டிரான்ஸ்ஜெண்டர் மற்றும் டெஸ்டியூட் விடோ, டெஸ்டியூட் விடோ வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மட்டும்தான் வரும், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 45-40 இருந்தால் கூட கிடைக்குங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸரிஸ்மென்ட் பிடபிள்யூ இந்த மாதிரி கேட்டகரியில் வரப்போ ஆண்களுக்கு 40-45 வரைக்கும் இருந்தாலே போதும். ஸோ இந்த 40-45ன்றது பிடபிள்யூ எக்ஸரிஸ்மென்ட் டிரான்ஸ்ஜெண்டர் மற்றும் டெஸ்டியூட் விடோ இந்த கேட்டகரிக்கு போகிறப்ப இந்த மதிப்பெண்கள் இருந்தாலே இவர்களுக்கு நிச்சயமாக ஃபிசிக்கல் டெஸ்ட்டு கிடைக்கும். ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணால் உங்களுக்கு உடனடியாக பணி நியமனுங்க. ஸோ தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். ரிசல்ட்டு விரைவில் எதிர்பார்க்கும். எப்பொழுது ரிசல்ட் வெளியிடப்பட்டாலும் நம்ம சேனலில் உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.